அரகரம பார்வதி பதையே மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறுக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கேனும் நான் சென்றே என்று எனது அற்புகளை ஏம்பி விடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்தி விடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புரைபடா அமனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் என்னையே கருத்தில் வெளித்து ஏற்றுவதற்கு செய்தேன் உண்பனே இன்னும் முடுப்பனேன் என்னும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே அலம்சார் பண்பனேன் இணையை நம்பினேன் கைவிடையல் எனையே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல திருவரு திருவருக்கருணையினால் இன்று ஆண்டாள் நாச்சியார் நம்மை எதை நோக்கி அழைத்து செல்கின்றாள் அவள் ஏற்கனவே சிறுள்புத்தூர்லேருந்துட்டு வட மதுரையை தன் ஊருக்கு கொண்டுட்டு வந்துட்டா ஆயன் ஆயர் தலைவனான ஸ்ரீகிருஷ்ணனை தன் உள்ளத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்துவிட்டா அவளையே திருமணமும் செய்து கொண்டாள் அப்படிப்பட்ட ஒரு அருட்கருணை வடிவான அந்த தாய் இன்றைக்கு நம்ம எங்கே நோக்கி அழைத்து செல்கின்றார் அப்படின்னு பார்ப்போம் புல்லும் சிலம்பினகால் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழி செங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகு குளிர்ந்தோல குளிர்ந்தோர் எம்பாவாய் இப்போ ஸ்ரீகிருஷ்ணனை எழுப்ப போகிறாங்க அவனை வந்து அவன் அவன் துயில் கொண்டு இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இவங்க வந்து முதல்ல பெண்கள் அவர்கள் தங்களுக்கு தாங்களே எழுப்பி கொள்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஒவ்வொரு ஜீவர்களும் நமக்குள்ளே எழுப்பி பேரண்ட நாயகனை உணரக்கூடிய அருள் வல்லவம் இது அதற்காக வேண்டி இது ஒரு பயிற்சிக்களமாக ஆடுகளமாக வைத்து பாடுகின்றாள் அப்போ அவள் பாடும்போது இந்த இந்த மாதிரி நீ உனக்குள்ளேயே இறைவனை எழுப்புனா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓ அந்த அது வந்து தாழ் அனுபவம் அப்படிங்கக்கூடியது அந்த தாள் அனுபவத்தை அடியவர் கூட்டத்தோடு சேர்ந்து அனுபவிக்கும்போது மிக எளிமையாக அனுபவிக்கலாம் அந்த தாழ் அனுபவம் பெறும் உயிர் உயிர்கள் வந்து ஒலி அனுபவத்தையும் நாத பிரம்மத்தையும் பிந்து ஒளி அனுபவத்தையும் நாதபிந்து கலாநிதி நமோ நம்ம ஒலி ஒளி அனுபவங்களை அந்த உயிர் அடையும் அதை அடைவதற்காக வேண்டி பயிற்சி களமாக இதை ஆக்குறாங்க பன்னெண்டு வயதுலேருந்து இருபத்தி நாலு வயது வரைக்கும் இந்த பயிற்சியை செய்யும்போது மிக எளிதாக அந்த அனுபவம் நம் உடற்கூட்டுக்குள் சித்தியாகும் அப்படிங்கக்கூடியதுனால் காலையிலே திருப்பிள்ளி எழுச்சி அப்படிங்கக்கூடிய பேரில் நமக்கு நாமே அருள் வல்லவங்களை எழுப்பிக் கொள்ளும் ஒரு அருள் ஆற்றல் இது அதை சொல்கிறாரு புள்ளும் சிலம்பினகால் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவும் கேட்கலையும் புல்லறையன் கோயில் புல்லும் சிலம்பினங்கள் பயிற்றுவிக்கப்படாத பறவை இனங்கள் அவைகள்லாம் வந்து சிலம்பொலி அப்படிங்கக்கூடிய நாத துனியை உணர்ந்து அதிகாலை பொழுதில் அவை ஒலி எழுப்புகின்றன பயிற்றுவிக்கப்படாது மனிதன் என்ன பயிர் பயிற்சியில் இருக்கணும் மனிதனுடைய நிலை பயிற்சி அனு பயிற்சியில் இருந்து அவனுடைய முயற்சியாலும் சரணாகதியாலும் பேரண்ட நாயகனை உணரணும் ஆனால் நாங்கள் வந்து உன்னைய கூப்பிட வந்திருக்கிறோம் நீ உள்ளே இருந்திருக்கிற புல்லும் சிலம் பயிற்றுவிக்கப்படாத பறவை இனங்கள் அவர்கள் ஒலி எழுப்புகின்றன நாததுனியை எழுப்புகின்றன புல்லறையன் கோயிலில் வெள்ளை விளிசங்க அப்புறம் பாஞ்சசன்னியம் வந்து புல்லறையன் கோயிலான பெருமாள் கோயிலில் அந்த அந்த விழிச்சங்கின் பேரரவும் இதுனாலும் சரி பரவாயில்ல புல் இவைகள் கூப்பிடுறது உனக்கு மெல்லிசாக கேட்கலாம் அது வந்து உனக்கு காது கேட்காமல் இருக்கலாம் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் அது ஓங்கார துணி எடுத்து ஓ வெள்ளை விழிசங்கின் பேரரவம் நீ கேட்கலையா ஓங்கார துணி எடுத்து அந்த சங்கம் ஒழிக்கிறார்களா அதை நீ கேட்கலையா நீ என்ன இப்படி படுத்திருக்கிறேன் புல்லும் சிலம்பினகால் புல்லரையன் கோயிலில் வெள்ளை செங்கின் பேரரவம் கேட்டிலேயோ புள்ளாய் எழுந்த பாவம் நீ சின்ன பிள்ளை அதனால் உனக்கு அந்த 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 ஒலி கேட்டு எழும்பக்கூடிய அளவுக்கு இன்னும் வரல அப்படின்னு நான் சொல்ல முடியாதே இனத்துக்கு யாரும் அதெல்லாம் கற்றுக் கொடுத்தா அவைகள்லாம் எழும்பிருச்சு பிள்ளாய் நம்ம மானுடராக பிறந்திருக்கிறோம் நம்ம தலைவனை உணர வேண்டும் நீ எழுந்திருப்பா பிள்ளாய் பேய் பேய்மிலை நஞ்சுண்டு உடனே பயங்காட்டி பார்க்குறாங்க ஐய் பேய் பேய் விருதுரா பேய் விருதுரா எழுந்துரு பேய் விருது பேய் விருது பேய் தண்ணியை கொதி ஊற்றுறது அது அங்கே பாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லி பயம் காட்டுறது நீ எந்திக்கலனா அவனை பூச்சாண்டி பிடிச்சி போட்டுருவேன் அந்த பேய் முலை நெஞ்சு உண்டு ஸ்ரீகிருஷ்ணனையே வந்து பிடிக்க வந்த பேயிலாம் அது வருது எழுந்துரு எழுந்துரு அப்படிங்கிற ஆ அது அன்றைக்கே அவன் அவனை அவனை பிடிக்க வந்த போதே அதை அவனை அவன் உண்டுட்டான் அந்த பேய் முலை அவன் அவன் பூதனையோட தாய்ப்பாலை மட்டுமா பிறகு நான் தாய்ப்பாலை அவன் உயிரையும் பறிக்கி அவனை ஆட்கொண்டு அவளை உயர்கதிக்கெல்லாம் அனுப்பிட்டான் இப்போ வந்து நீ என்ன பயம் இருக்கிற அப்படின்னு நீவா சொல்கிறா பேய்மலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய கால் வச்சு சகடாசுரன் அப்படிங்கக்கூடிய அசுரன் வந்து ஸ்ரீகிருஷ்ணனை அந்த தொழுவத்தில் சக்கரம் அதாவது அந்த வண்டி சக்கரத்தில் இதுக்கு இது கட்டி போட்டுருக்குறாங்க தூளி கட்டி அதில் போட்டுருக்குறாள் அந்த இடத்துல வந்து சகடாசுரனுங்கக்கூடிய அசுரன் வந்து அந்த சக்கரத்தை கலத்தி விட்டு இவனை கொள்ளுதற்கு வந்தால் கள்ளச்சகடம் உதை கால் உதைத்து பண்ணால் நம்மளும் காலை உதைத்து மூலபந்தனத்திலிருந்து ஒட்டியான பந்தனத்திலிருந்து அப்புறம் ஜாலாந்திர பந்தனத்திலிருந்து காலை உதைத்து காற்றை உதைத்தோம்னா நம்மை அழிக்கக்கூடிய சகடாசுரன் மாதிரி உண்டான அசுரத்தன்மைகள் காம குரோதாதிகள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய அசுரத்தன்மைகள் தான் அதை நம்ம வெல்லலாம் அப்படிங்கக்கூடியதை கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத் வெள்ளத்து அறிவில் வெள்ளத்து அறவில் துயில் அமர்ந்த வித்தினை வித்து உலக இயக்கத்திற்கு காரணமான வித்து எங்கிருந்து துயில் கொள்ளுது வெள்ளத்து அறவில் சுவாதிஸ்தான சக்கரத்தில் தான் இருந்தது செயல்படுது அதை நீங்கள் மேல்நோக்கி எழுப்ப வல்லீர்களேயானால் வெள்ளத்து அறவில் துயில் அந்த அங்கிருந்து நீங்கள் மேல் நோக்கி எழுப்ப வல்லீர்களே ஆனால் வெள்ளத்து அறவியல் துயில் அமர்ந்த வித்தினை அதுதான் உலக இயக்கத்துக்கு வித்தாக அமைகின்றது அதை நீங்கள் மேல் நோக்கி எழுப்ப தெரிந்தால் உள்ளத்துள் கொண்டு முனிவர்களும் யோகியர்களும் அவர் எங்க எனக்கு அப்படி தெரியாத அப்படி தெரிஞ்சால் என்ன ஆகும் ஏ இந்த கள்ளச்சகடம் காலால் உதைக்கத் தெரியணும் அது வெள்ளத்து அந்த அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் அந்த திரு பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இயக்கத்திலிருந்து மேல் நோக்கி நம்ம எழுந்தோன்னு சொன்னால் வெள்ளத்து அமர்ந்த வித்தினை உலக இயக்கம் தடைப்பட்டு நமக்கு அருள் இயக்கம் மேலோங்கி வரும் அதன் மூலமாக நாம் பேர் உணர்வில் கலக்கலாம் ஒளிவண்ணத்தை அடையலாம் அதுக்கு உள்ளத்து கொண்டு அது மாதிரி யார் செஞ்சிருக்கிறா சொல்கிறேன் கழு இதை உள்ளத்தில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் முனிவர்கள் வந்து ஹரா 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 ஹரன்னு நாமாவளி சொல்லியே பூரகரேசக கும்பகத்தை அவங்க பெற்றுக்கிறாங்க யோகிகள் காற்றை பிடிக்கும் கணக்கறிந்து அவர்கள் அந்த நிலையை பெற்றுக்கிறாங்க எல்லாரும் பெற்றுக்கிறாங்கப்பா அப்போ அதனால் நீ வந்து உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பெறும் தடப்பட தடப்படானெல்லாம் எழுந்திரிச்சு வாசியை சிதறடைக்காத மெல்ல எழுந்து உள்ளத்து கொண்ட யோகிகள் மெல்ல எழுந்து ஹரி 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 அவங்க வந்து ஓங்காரமிட மாட்டாங்க அவங்களுடைய மூச்சை வந்து அப்படியே அடக்கி வாசித்து அது உச்சி தொலைக்கு போகும் வண்ணமாக தொண்டைக்குழிக்கு மேல் ஏறும் வண்ணமாக ஹரி நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த மேல் அண்ணாக்கில் அந்த காற்று போய் படுறது தெரியும் ஹரி ஹரி உள்ளிருக்கக்கூடிய காய்ச்சல் மேலே ஏற்றக்கூடிய வல்லமை உண்டு அதனால் ஹரி ஹரின்னு சொல்லி மெல்ல எழுந்து அரிய என்ற பேரம் இப்போ அவங்க மெல்ல தானே சொன்னாங்க அதை எப்படி பேரரவமாச்சு அது பரவலி அனுபவத்துக்கு போகும்போது பேரரவமாக அதான் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் அது அப்படி மாதிரி உனக்கு ஒலி அனுபவத்தை தரவல்லதாக்கும் அந்த மெல்ல நீ சொன்னால் கூட அது அவ்வளோ பெரிய ஞானத்தை தரக்கூடியது மெல்ல எழுந்து என்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேகளோர் எம்பாவார் இது வரைக்கும் நீ வாயினால் மட்டும் சொல்லிகிட்ருப்ப இப்போ அந்த இதை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் எந்த அனுபவத்தை பெற்றார்களோ அதை நீயும் பெறணும் உள்ளம் கொண்டு துயில் எழு நீ இப்போ துயில் எழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க உறக்கம் மாயை வயப்பட்ட துயில் கலைந்து பேருணர்வு வயப்பட்டேன்னா உனக்கு அந்த அருள் வல்லபம் சித்தியாகும் அப்படிங்கக்கூடியதாக இந்த பகுதியில் சொல்கிறாரு அப்போ இந்த இந்த அருள் வல்லவத்தை நம்ம எல்லாரும் பெறுவதற்கு பயிற்சி பெறாத பறவைகளே ஞான உணர்வு பெற்று அப்படி மாதிரி எழும்புது சங்கம் அதனாலும் பறவைகளுக்குனாலும் உயிர் இருக்குது சங்கத்துக்கு உயிரே இல்லை அது கூட ஓசையை எழுப்புது நம்ம என்ன பண்ணணும் நமக்கு உயிர் இருக்குது உணர்வு இருக்குது அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அந்த ஹரி அப்படிங்கக்கூடிய மூலமாக மெல்ல எழுந்து அதிகாலை பொழுதில் முனிவர்களும் சித்தர்களும் உள்ளத்தில் கொண்டு அந்த நாமத்தை நாமும் நம் உள்ளம் கொண்டு நம்மளுடைய உடலை குளிரப்பணி மனதை குளிரப்பண்ணி உணர்வை குணர குளிரப்பண்ணி அந்த பேரண்டு நாயகனை அடையணும் அப்படிங்கிறதாக இந்த பகுதி அமைஞ்சிருக்கு புள்ளும் சிலம்பினகால் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்மலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய கால வெள்ள வெள்ளத் வெள்ளத்து அளவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்லை விழுந்து அரியன்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத ஊரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி